ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப்போட பேர் என்னென்னு பார்த்தா மாஷோ. இந்த ஷாப் வந்து நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் கணபதி ரூட்ஸ் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பண ஓலையில் செஞ்ச ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றுமே ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழங்காலத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எல்லாமே நம்ம பண ஓலையில் செஞ்ச கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுலேருந்து, ஜுவல் பாக்ஸ்லேருந்து புட்டை வைக்கிறது, இடியாப்பா வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இவங்க வச்சுருக்காங்க. வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கிறத பார்த்தா, நம்ம வந்து பண ஓலையிலே செஞ்ச ஒரு இந்த மாதிரி ஃபால்லையெல்லாம் ஹேங் பண்ண ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். பாருங்கள், இதில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கல ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்பேஸும் சேவாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம அதுலேயே வந்து நமக்கு ஃப்ரூட் பேஸ்கெட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கல ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண ஓலையிலே செஞ்சு நமக்கு ஒரு கூடை ஹேண்ட்பேக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரேட் வைஸும் ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது. இவங்க கிட்டே மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஷாப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதில் நம்ம பூண்டு இந்த கிளாத்து கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே கெட்டியாக இருக்குது. நம்ம இந்த மூடி எல்லாமே கழட்டுறக்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. பார்த்தாலே தெரியும் அந்த பண ஓலையில் வந்து எப்படி பின்னியிருக்காங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம இதில் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வீட்டில் வைக்கல ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரிச்சாக தெரியும். அதுலேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ளெயினாக ஒயிட்டில் வேணாலும் அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு சாரீ பாக்ஸு. நம்ம சாரியெல்லாம் இதில் வச்சு நம்ம ஏதாவது ட்ராவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுலேயே இது வந்து நம்ம அதுலேயே கொஞ்சம் சின்ன பாக்ஸு. இங்கே பாருங்கள், இது நம்ம கிளாத் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம சாரீஸ் எல்லாம். இது கொஞ்சம் நமக்கு சின்னதாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாமே நம்ம சீர்வரிசையெல்லாம் வைக்கிறதுக்கான தட்டு தான். இது வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து நமக்கு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே இது வந்து நம்ம கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம சீர்வரிசை தட்டாக வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுவும் அதில் ஒரு டைப் தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நமக்கு மரம். இங்கே பாருங்கள், நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் தான் இப்போ மறுபடியும் நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணி இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ப்ளெயினாக ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இது நம்ம பென்னு பென்சில் இதெல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பவுச் மாதிரி நம்ம பண ஓலையிலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், இது நமக்கு ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து நமக்கு ஜுவல் பாக்ஸு. இங்கே பாருங்கள், இந்த ஒன்று ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே நமக்கு மூணு ஜுவல் பாக்ஸ் சேர்த்து ஒரு செட்டாக வந்து நமக்கு வருது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குன்னு. கொஞ்சம் சின்ன சைஸ், அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் பெருசுன்னு மூணு சைஸில் வந்து இவங்க வந்து ஜுவல் பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நமக்கு செட்டு அப்படியே சேர்த்து வருது மூணு பீஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. இது வந்து நமக்கு சிங்கிள் பீஸ் ஜுவல்லரி பாக்ஸ் தான். நம்ம வெள்ளி நகையெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணும்போது அவ்வளோக்கு நம்ம கருத்து போகாது. பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது இது வந்து நமக்கு ஒரு பர்ஸு. எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள். நம்ம கிட்ஸுக்கெல்லாம் இது வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது நமக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான். இங்கே பாருங்கள், சின்ன சைஸ், அதுக்கப்புறம் மீடியம், இந்த மாதிரி பெருசாக கலர்ஃபுல்லாக வந்து அவங்க கிட்ட இருக்குது. இதெல்லாம் வாங்கி நம்ம சீர்வரிசை தட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு இடியாப்பம் வேக வைக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் மாதிரி இந்த தட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இடியாப்பம் வேக வைக்கிறது. இது வந்து நமக்கு இடியாப்ப பெட்டி. இடியாப்பமெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே மனமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. இதுலேயே ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டி வந்து இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு அஞ்சரை பெட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பண ஓலையிலேயே அஞ்சரை பெட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம கரெக்டாக இதில் வந்து மேலே இந்த மாதிரி வருது, அதுக்கப்புறம் கீழேயும் இந்த மாதிரி டிசைனில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அஞ்சரை பெட்டி நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். மொத்தம் 18 பொருள் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து ஓவல் ஷேப் பாக்ஸு.
இங்கே பாருங்கள், இது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி நமக்கு ஒரு நாலு பீஸ் வந்து இதில் வந்து வருது. இதுவும் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்றுக்குமே அதோட மூடியோடு நமக்கு வரனால நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கல பாருங்கள், வித்து லிட்டோடு தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய பேஸ்கெட்டுன்னு. இப்போ ட்ரெண்டாக நம்ம குழந்தைங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறக்கெல்லாமே இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், பண ஓலையில் வந்து இப்படி நம்ம பார்க்கையில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது இதெல்லாமே நம்ம கிளாத் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பாருங்கள், எவ்வளோ கலெக்ஷன் வந்து இவங்கக்கிட்ட இருக்குன்னு. எல்லாமே ரொம்பவே கெட்டியாகவும் இருக்குது. இது வந்து நம்ம பண ஓலையிலேயே ஆனால் நமக்கு ஒரு கூடை பாருங்கள். இது நம்ம ஷாப்புக்கு இந்த மாதிரிலாம் எங்காச்சும் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்ச் எல்லாமே இதில் வச்சு கொண்டு போகும்போது எதுவுமே சிந்தாது. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது. இது நமக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் தான். இது நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து கேப்பு. இது நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கேப்பெல்லாம் இது பாருங்கள், நம்ம பென்சில் பேனா இதெல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான். கிட்ஸுக்கு எல்லாமே இது ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு சீர்வரிசை தட்டிலே பார்த்தா இது வந்து நம்ம பீட்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். பூண்டு வெங்காயம் இதெல்லாமே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து கண்டெய்னர் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு கிளாஸ் வேர்ஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறக்கு இது நமக்கு ஒரு ட்ரெண்டியாக இருக்கும். இப்போது பாருங்கள், இதுவும் நம்ம கிட்ஸுக்கு ரிட்டன் கிஃப்டாக தரதுக்கெல்லாமே இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸு கிட்ஸ் இதெல்லாமே ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அடுத்தது இந்த மாதிரி பேஸ்கெட்டு, இது நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் தாம்பூலத்துக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே கெட்டியாக இருக்குது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோடய ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இது நம்ம ஒரு ஆர்கனைசர் தான். இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் தான். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்க மாதிரி மேலே வந்து நமக்கு ஒரு ரவுண்ட் டிசைனில் வந்து பார்க்குறக்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், அதுலேயே இது ஒரு சின்ன சைஸு. இதுலேயே நம்ம கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது நம்ம இது ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி மூடியும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பேஸ்கெட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கலர்ஸே. அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு பேஸ்கெட் டைப்பில் நமக்கு மூடி இல்லாமல் வெறும் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ கிளாத்து இந்த மாதிரிலாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரிலாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இங்கே பாருங்கள், நம்ம வந்து பனை ஓலையிலே வந்து கூடை கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நமக்கு பிங்க் கலர், அதுக்கப்புறம் நமக்கு எல்லோ கலரு, அப்புறம் இதிலே பார்த்தா சைஸும் ஏகப்பட்ட சைஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. கூடையிலே இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு ஓவல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது இது நம்ம கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பழ கூட, தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு நம்ம கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகையில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மூணு பேஸ்கெட் வர மாதிரி இதெல்லாமே நமக்கு செட்டாக அப்படி நமக்கு மூணு பீஸ் வந்து சேர்ந்து வந்துடும். ஒரு பெரிய சைஸு, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மீடியம், அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸுன்னு நமக்கு இந்த மாதிரி மூணு சைஸாக இது வந்து பேஸ்கெட் வந்து வரும். இது நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாமே நமக்கு கிளாத் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த கிட்ஸோட கிளாத்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கிளாத் எல்லாமே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் ஆட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ரிட்டன் கிஃப்டாக கூட நமக்கு வந்து இது கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது நமக்கு ஒரு ஆர்கனைசர் தான். எல்லாமே நமக்கு மூடி இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிளாத் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான். பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. அடுத்தது கூட பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு. ஒன்று ஒன்றுமே ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யூனிக்கான டிசைனில் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. கூடையிலேயே ஏகப்பட்ட வெரைட்டி வந்து அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓவல் ஷேப்புன்னு டிசைன் டிசைன் அவங்க வந்து கூட வெரைட்டிஸே வச்சுருக்காங்க.
நான் காட்டினது வந்து கொஞ்சம் கலெக்ஷன் தான். நீங்கள் டைரெக்டாக வந்து ஷாப் விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் பாருங்கள், பல்காக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய சைஸ் வந்து நம்ம ஆர்கனைசர் இந்த மாதிரி பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இல்லை நம்ம கிளாத்து கூட இதில் வந்து நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டா சமையலெல்லாம் செய்யும் போது நம்ம இந்த மாதிரி கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தொட்டாங்குச்சிலையும் நமக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், நமக்கு உட்டில் வந்து இந்த மாதிரி கரண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, தோசை கரண்டி, குழம்பு கரண்டின்னு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு பனை ஓலையிலே ஆனால் பூ வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது டிசைன். இங்கே பாருங்கள், நமக்கு ரோஸ் கலர், அதுக்கப்புறம் ரெட்டு, எல்லோ, ப்ளூ, அந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட கலர் வெரைட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலலாம் பாருங்கள், இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வயலட் கலரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது நமக்கு இந்த மாதிரி ஒரு உட்டிலேயே ஆன வந்து ஃப்ளவர் வாஷோட இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற கலர் வந்து மேஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல நம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு லுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான். நம்ம இந்த மாதிரி எல்லாமே ஹேங் பண்ணி நம்ம இந்த மாதிரி கதவுலலாம் மாட்டி வைக்கல ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகழகான கலர்ஸ் இருக்குன்னு. இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து நம்ம கயிறு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி அங்கே நமக்கு வேணுங்கிற இடத்துலலாம் இதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். டெக்கரேட்டிவ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். இது எல்லாமே பாருங்கள், இதெல்லாமே நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைத்தில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி கிளி டைப்லலாம் கொடுத்துருக்கிறது. அடுத்தது வந்து இந்த மாதிரி நம்ம டைனிங் டேபிளெலாம் நம்ம பிளேட்டு கீழெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பனை ஓலையிலேயே நமக்கு மரம் சின்ன சைஸ்லேருந்து நமக்கு ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்ஸுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸ்லாம் அவங்க வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், பெரிய சைஸ் வரைக்குமே அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இது வந்து நமக்கு விசிறி, இது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது நமக்கு ஒரு விசிறி டைப் தான். இது நம்ம கிட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது ரொம்பவே இது வந்து லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. இது நமக்கு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு சாமான் தான், கிளிக்கி மாதிரி. நம்ம சும்மா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது நம்ம கொடுக்கும்போது ஒரு நேச்சுரலாக அதுலேருந்து ஒரு சவுண்டு வருது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து நமக்கு பனை ஓலையிலேயே ஒரு மாலை, ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்க்கலையே ரொம்ப வாசமாகவும் இருக்குது. இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. இது நமக்கு பனை ஓலையிலே ஆன மாலை தான். இது வந்து நம்ம கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இது வந்து நமக்கு அது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நமக்கு ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து நமக்கு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு பனை ஓலையிலே ஆன இந்த மாதிரி ஒரு போட் டைப்பில் வந்து இது ஒரு டிசைன். இது வந்து நமக்கு எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் புட்டு வேக வைக்கிறதுக்கு, அப்புறம் குழந்தைங்க வந்து சும்மா இந்த போட்டு மாதிரி விளையாடுறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். இந்த ஷாப்பில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து அவங்க வந்து பனை ஓலையிலான பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் சின்ன சின்னதாக உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் இவங்க வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ண முடியலனே உங்ககிட்ட வாட்ஸ்அப் ஆர்டர் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம், அது கூட அவைலபிள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.